இந்த பதிவு ரொம்ப சுவாரஸ்யமான வழக்கம் போலவே இருக்க போகுது. நான் உங்கள் எல்னியன் லிமிடர் சதீஷ்ராவ் பேசுகிறேன். நம்ம டிவோட்டி நேஷனல் சேனல் நேயர்களுக்காகவே எப்போதுமே வந்து சுவாரஸ்யமான பலன்கள் நம்ம கொடுக்கறதுல இன்ட்ரெஸ்டாக காட்டுவோம். அதில் இந்த தடவை வந்து நட்சத்திர எழுத்துக்கள் பற்றி பேச போகிறோம். இது ஒரு சீரீஸாகவே கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஏன்னா இன்றைக்கி பேரண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க, எந்த எழுத்தில் பேர் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில நட்சத்திரங்கள் ஒரு பகுதியிலேருந்து அடுத்த பகுதிக்கு போயிடும். இப்போ கார்த்திகை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா முதல் பாதம் வரைக்கும் தான் அது வந்து மேஷராசிக்குரியது, இரண்டாம் பாதத்திலிருந்து நான்காம் பாதம் வரைக்கும் வந்து ரிஷபராசிக்கு போயிடும். அப்போ கார்த்திகை நட்சத்திரம் ஒரு சில பேர் என்னோடய குழந்தை வந்து மேஷராசிங்கிறாங்க, ஒரு சில பேர் ரிஷபராசிங்கிறாங்க, எது சார் கரெக்டாக அப்படின்லாம் நிறையா என்னுடைய கிளைண்ட்ஸ் கேள்வி கேட்டு நான் வந்து அவங்க கன்ஃபியூஷனை தெளிவுபடுத்தியிருக்கேன். அதில் நிறைய டவுட்ஸ் இருக்கிறதுனால இந்த பகுதியில் வந்து நம்ம அந்த எழுத்துக்களை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போது கார்த்திகை நட்சத்திரம் பற்றி பார்க்க போகிறோம். கார்த்திகை நட்சத்திரத்திற்கான எழுத்துக்கள் அஇஓஏ. இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குழப்பம் வரும். ஏன்னா இது வந்து முதல் பாதம் வரைக்கும் மேஷராசியிலும் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரிஷபராசியிலும் இடம்பெறக்கூடிய நட்சத்திரம். இது நட்சத்திர கணக்கின்படி வந்து எழுத்துக்கள் அதே தான். நிறைய பேரண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க, இது என்ன சார் கார்த்திகை நட்சத்திரம்னா வந்து ஒரு சில பேர் மேஷங்கிறாங்க, ஆனால் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது ரிஷபம்னு வருது, ராசியே மாறுமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நட்சத்திர கணக்கு அளவீடுகள் தெரிந்தால் இந்த குழப்பம் உங்களுக்கு வராது. அதை டிகிரி சுத்தமாக பிரிக்கும்போது முதல் பாதம் வரைக்கும் அது மேஷராசிக்குரியதாக இருக்கும், இரண்டாம் பாதத்திலிருந்து அது ரிஷபராசிக்குரியதாக இருக்கும். இந்த இடத்துல ராசிகளில் தான் வந்து மாற்றம் ஏற்படுதே ஒழிய அதனுடைய எழுத்துக்களில் எந்த மாற்றமும் ஏற்படாது. அ இ ஊ ஏ, இதில் அ அப்படிங்கிறதுனுடைய நெடில் ஃபார்ம் ஆ, இ அப்படிங்கிறதுனுடைய நெடில் ஃபார்ம் இ, ஈட்டிக்கு வர இ, ஊவுடைய நெடில் ஃபார்ம் ஊர்வசின்னு சொல்கிறோம் இல்லையா, ஊர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஊர்மிளாவுக்கு வரக்கூடிய அந்த சின்ன ஊமை எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் ஏ, ஏகலைவனுக்கு வர ஏ அப்படிங்கிற அந்த நெடில் ஃபார்மையுமே எடுத்துக்கலாம். இந்த எழுத்துக்களில் நீங்கள் பாதம் ரீதியாக பிரித்து தான் நம்ம பெயர் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஆசைப்பட்டது போல் நிறைய பெயர்கள் கொடுக்க முடியாது. நிறைய பெயர்கள் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு இருந்தால் தானே உங்கள் மனசுக்கு பிடிச்ச பெயரை ஒரு குழந்தைக்கு நீங்கள் கொடுக்க முடியும். யோசிச்சு பாருங்கள், ஒரு குழந்தைக்கே நீங்கள் வந்து காலம் முழுக்க புதுசு புதுசாக பேர் வச்சுக்கிட்டே இருக்க போகிறதில்ல. ஒரு முறை வச்சுட்டிங்கன்னா அது அவங்களுக்கு நிரந்தர சொத்து மாதிரி பலன் தரப்போகுது. அப்படி இருக்கிறதுல எதுக்கு ஓர வஞ்சனை? அது நிறைய எழுத்துக்கள் இருந்தால் தானே நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களால் உருவாக்க முடியும். அதனால் ஏகப்பட்ட எழுத்துக்கள் உருவாக்கக்கூடிய குறிலும் நெடிலும் கலந்த விதத்தில் நீங்கள் வந்து பேர் தேடுங்க. உங்களுடைய மனசுக்கு பிடித்த பேரை உங்களுக்கு குழந்தைக்கு வைங்க. இதில் ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு அமையக்கூடிய அந்த நட்சத்திர முதல் எழுத்துக்களை தாண்டி அந்த பெயரினுடைய ஒட்டுமொத்த பெயர் எண் அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த நட்சத்திரத்துக்கான முதல் எழுத்துங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த ஒட்டுமொத்த நேமுடைய நம்பர் வந்து பவர்ஃபுல்லாக அமையணும். அப்போ தான் அது வந்து அந்த குழந்தைக்கு நிரந்தர வெற்றியை தரும். ஏன்னா எல்லா காலங்களும் எல்லா நேரங்களுமே அந்த கிரக சுழற்சிகள் அப்படிங்கிறது பாசிட்டிவாக இருக்காது. சில நேரம் சாதகமாக இருக்கலாம், சில நேரம் பாதகமாக இருக்கலாம். பாதகமாக இருக்கக்கூடிய காலத்தில் கூட உங்கள் குழந்தையின் பெயர் சரியாக அமைஞ்சிச்சின்னா அது அந்த குழந்தைக்கு பாதகங்களை பெருமளவு கம்மி பண்ணிவிட்டு அது ஸ்மூத்தான ஒரு லைஃபை தரும், வெற்றியை தரும். உங்கள் குழந்தைக்கும் அதுபோல் ஒரு பெயர் அமைய வாழ்த்துகிறேன்.